Welcome to Tamil Nadu Vlogs. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ரங்கேஜ் பக்கத்துல புதுசா ஒரு சைட் போட்டுருக்கோம், அங்கதான் இருக்கும். ஸோ இந்த சைட்டை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம 1 இயருக்கு முன்னாடி போட்ட சைட்டை போய் பார்த்துட்டு வந்துடும். எதனால அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு 1 இயர்ல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குன்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு போகலாமா? ஸோ இப்போ நீங்கள் இந்த சைட்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கலர் பில்டிங் இருக்குது. இது ஒரு நல்ல லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. சைட் ஃபுல்லாக காலியாக இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அதே க்ரீன் பில்டிங்லேருந்து நீங்கள் இந்த சைட்டை பார்க்குறீங்க. சுற்றி வேறு எவ்வளோ வீடு வந்திருக்கு, எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இன்னமும் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, வன்குடியும் வந்திருக்காங்க இத்தனை பேருங்க. ஸோ இப்போ இந்த 360 டிகிரி வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேம் அதே க்ரீன் பில்டிங் தான், அதே ஸ்பாட்டு. 1 இயரில் இந்த இடத்துல எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு, எத்தனை வீடு வந்திருக்குன்னு உங்கள் கண்ணு கூட இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ்னு எல்லாமே பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்ம சைட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டின்றதாக அப்ரூவ்ட் ரெண்டுமே இருக்குது, லீகலும் வந்து பக்கா கிளியராக இருக்குது. அதனால தான் நம்ம சைட் ஏதாச்சும் இவ்வளோ ஃபாஸ்ட்டான க்ரோத் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற எல்லா சைட்டை ஒட்டியுமே பார்த்திங்கன்னா சூப்பர் பெரிபரல் ரோட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பர் பெரிபரல் ரோடை ஒட்டி இருக்க எல்லா சைட்டுமே ஒரு 5 to 7 இயர்ஸில் ரொம்ப அதிகமான க்ரோத் இருக்குது. இதை நான் சொல்லலை, நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தாலும் இல்லை எந்த ஒரு ஏரியா டெவலப் ஆகிருக்கிறத எடுத்து பார்த்தாலுமே கம்பல்சரி அங்கே ஒரு மெயின் ஹை ரோடு ஆர் அவுட்டர் ரிங் ரோடு, சூப்பர் பெரிபரல் ரோட் கட்டாயம் இருக்கும். அந்த இடம் தான் வந்து முதல்ல டெவலப் ஆகிற இடமாகவும் இருக்கும். ஏன்னாங்க பழைய சைட்டை ஃபுல்லாக பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ 1 இயருக்கு முன்னாடி அந்த சைட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ஸோ 1 இயரில் ஒரு சைட் இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்குமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யாருமே நம்பலை. ஸோ இப்போ அந்த சைட்டில் ரொம்பவே டிமாண்ட் இருக்குது, எல்லாருமே அதே கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்கிறதுனால ஸோ அந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம அடுத்தடுத்த சைட் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 825க்கு இந்த இடத்துல நம்ம லே அவுட் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த லே அவுட்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஒரு 3 இயர்ஸில் இவ்வளோ ஒரு க்ரோத் வர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சைட் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அந்த சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 2650. ஸோ இந்த சரௌண்டிங்கில் ஏன் இவ்வளோ க்ரோத் இருக்குது, நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 400 ஃபீட் அவுட்டர் சூப்பர் பெரிபரல் ரிங் ரோடு இருக்குது. அண்ட் நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸில் 200 ஃபீட் இன்னர் ரிங் ரோடும் வருது. நம்ம சைட் போடுற எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை நம்ம ஆக்சஸ் இருக்க மாதிரி தான் எல்லாமே பார்ப்போம். வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 500 மீட்டர்ஸில் நம்ம டெய்லி பர்பஸ்க்கான எல்லா இடமும் நம்ம சைட்டுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 400 மீட்டர்ஸில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அண்ட் ஒரு பெரிய ஜங்ஷன் இருக்குது. பேக் சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹைவே இங்கேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸில் தான் இருக்குது. உங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கான நீடும் இந்த இடத்துலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சைட்டை சுற்றி இருக்க ஒரு விஷயம். ஸோ இப்போ சைட்டை சுற்றி இருக்க விஷயத்தை பற்றி நான் சொன்னேன், நம்ம சைட்டு போகிற இடத்துல என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ சைட்டுக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ சைட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் போஸ்ட் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் 3 ஃபேஸ் EB கனெக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை பக்காவாக கேட்டட் கம்யூனிட்டியாக சரௌண்டிங் சுற்றி மாற்றி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த சைட்டுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் சைட்டில் வந்து நம்ம பிளாக் டாப் ரோடும் போட்டுட்ருக்கோம். 20 ஃபீட் அண்ட் 30 ஃபீட் எப்போவுமே நம்ம சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ பிளாக் டாப் ரோடு போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி தான் நம்ம சைட்டை வந்து லான்ச்சும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வீடு கட்டுற எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் போர்டை நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சொத்து உங்கள் பேரில் இருக்க வரைக்கும், உங்கள் ஃபேமிலி நேமில் இருக்க வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும், கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா சைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே வாங்க முடிகிற அளவுக்கு தான் நம்ம சைட்டை வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பட்ஜெட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லேண்ட் இருக்கணுங்கிறது தான் எங்கள் கம்பெனியோடைய மிஷன் அண்ட் விஷன். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன்ஸ் வந்து வெறும் லேண்டாக நீங்கள் வாங்கும் போது 70% இருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோட போகிறவங்களுக்கு 80% அப் டு 90% வரைக்கும் நம்ம லோனை வந்து புஷ் பண்ணி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லோன் எடுக்கும் போது மட்டும் இல்லாமல் அந்த லோன் க்ளோஸ் பண்ண போதும் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா சப்போர்ட்டும் நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் நான் எங்களோட இடம் எல்லாத்தையும் பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீ கேப் சர்வீஸ் உங்களை டோர் ஸ்டெப்பில் பிக் பண்ணி உங்களோட டோர் ஸ்டெப்பில் அகைன் ட்ராப் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ சைட்டில் பார்ப்போம்.